நம்ம எஸ்டிஆரோட 10 தலை திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் நம்ம எஸ்டிஆரோட அடுத்த படத்தோட படப்பிடிப்பை கூட இன்னும் தொடங்காமல் இருக்காங்க. தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் கமல்ஹாசனோட தயாரிப்பில் பிரம்மாண்டமாக தயாராகிற எஸ்டிஆர் 48 திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு தான் கமிட் ஆனார் சிம்பு. இவரோட திரைப்பயணத்திலேயே அதிக பட்ஜெட்டில் உருவாகிற திரைப்படமாக எஸ்டிஆர் 48 இருக்கும்னு பேசப்பட்டுச்சு. கடந்த வருஷமே இந்த படத்தை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான நிலையில் இன்றளவும் கூட இந்த படத்தோட படப்பிடிப்பை தொடங்காமலே இருக்காங்க. படத்தோட பட்ஜெட் அதிகன்றதால் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. அதன் காரணமாக தான் இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்க தாமதமாயிட்டிருக்குன்ட்டு தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்நிலையில் எஸ்டிஆர் 48 படத்தோட படப்பிடிப்பு தொடங்க தாமதமாயிட்டே இருப்பதால் அதுக்குள்ளே வேறு ஒரு படத்தில் நடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம எஸ்டிஆர் முடிவெடுத்திருக்காரு. அதற்கான பேச்சுவார்த்தைகளில் கூட சிம்பு ஈடுபட்டிருக்காரு. ஆனால் எஸ்டிஆர் 48 படத்துக்காக சிம்பு நியூ லுக்கில் இருக்காரு. இந்த லுக்கோட வேறு ஒரு படத்தில் நடித்தா அது எஸ்டிஆர் 48 திரைப்படத்தை தான் பாதிக்கும். அதனால் இந்த படம் முடிகிற வரைக்கும் வேறு ஒரு படத்தில் கமிட் ஆக வேண்டான்ட்டு கமல் சொல்லிட்டாராம். இந்நிலையில் மணிரத்னத்தோட இயக்கத்தில் கமல்ஹாசனுடைய நடிப்பில் உருவாயிட்டிருக்க தக்லைஃப் திரைப்படத்தில் சிம்பு நடிப்பதாக தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. திடீர்னு தக்லைஃப் படத்தில் இருந்து துல்கர் சல்மான் விலகின நிலையில் அவருக்கு பதிலாக சிம்பு நடிக்கிறார்னு சொல்லப்படுது. இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் தக்லைஃப் படத்தில் மட்டும் சிம்பு இதே லுக்கோட நடித்தா அது எஸ்டிஆர் 48 திரைப்படத்தை பாதிக்காதா அப்படின்னு கேள்வி கேட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சிம்பு தக்லைஃப் திரைப்படத்தில் நடிக்க கமிட் ஆனதா இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலுமே வரலைங்க. இந்நிலையில் கூடிய சீக்கிரமே எஸ்டிஆர் 48 திரைப்படத்தோட படப்பிடிப்பு தொடங்கி அடுத்த வருஷம் இந்த படத்தை திரையில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் சிம்பு ரசிகர்களுடைய ஆசையாக இருக்குது.